வீரம் விளைந்த திருநெல்வேலி மண்ணில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்திற்கு பாதுகாப்புகரனாக அந்த காலகட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயங்கள், கந்துவட்டி கொடுமைகள் போன்ற பல அநியாய அக்கிரமங்களை தடுத்து நிறுத்தி எங்கள் நாடார் சமுதாயத்தை மட்டுமல்ல இன்னும் பல சமுதாயத்தினரை காத்து வாழ்ந்து மறைந்த மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் 58வது பிறந்த தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்களின் புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த இளைஞர் பெருமக்கள் அண்ணன் அவர்களின் புகழுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ஒரு பாடல் ஒன்றை தயாரித்திருந்தார்கள். அந்த பாடலை அண்ணன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு, அதாவது அண்ணன் அவர்களின் இறந்த தினமான மார்ச் 26ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் என ஆண்டுதோறும் அந்த நினைவு நாளை நாடார்களின் கருப்பு தினமாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அதேவேளையில் மாவீரன் பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்ற வகையில் எங்கள் சமுதாய இளைஞர்களுக்கு அண்ணன் பிறந்த இந்த மார்ச் 18ஆம் தேதியை நினைவுபடுத்தும் வகையில் இந்த பாடல் வெளியீட்டு விழாவை திருநெல்வேலியில் இன்று வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க 26 வந்து இந்த கூட்டங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப காவல்துறை அறிக்கை கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த மாவீரன் நினைவு நாளில் அதுக்கு போலீஸ் எதுவும் அனுமதி கேட்டிருக்கீங்களா, இல்ல ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? பொதுவாக மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் நினைவு தினத்திற்கு அரசிடம், காவல்துறையிடம் உரிய அனுமதியை ஆண்டுதோறும் எங்களது அமைப்பு சார்பாக கண்டிப்பாக நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த முறையும் அண்ணன் மாவீரன் கராத்தே செல்வின் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஏற்கனவே மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் உரிய மனுவை அளித்திருக்கிறோம். அவர்களும் அதற்கு உரிய முறையில் கண்டிப்பாக அனுமதியை வழங்குவார்கள். தொடர்ந்து எங்களது மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வினடர் அவர்களின் நினைவு தினம் நடைபெறும் அன்று எங்களது நாடார் சமுதாய இளைஞர்கள் வருவதை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கு கூடுதலான நிபந்தனைகளை விதிப்பதோடு மட்டுமல்லாமல் நினைவிடத்தில் அதிக நேரம் நிற்க விடாமலும் எங்கள் சமுதாய இளைஞர்களை தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து விரட்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று கூட மாவீரன் பிறந்த இந்த பிறந்த தினத்திற்கு மாவீரனின் கல்லறையில் சென்று மாலை அணிவிப்பதற்கு கூட எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதனை இந்த நேரத்தில் தமிழக காவல்துறைக்கு வன்மையாக எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இதேபோன்று பிற சமுதாய தலைவர்களின் பிறந்த நாள் அன்றோ இறந்த நாள் அன்றோ அவர்களது சமூகம் சார்ந்து அவர்களது தலைவர்கள் அஞ்சலி செலுத்த நீங்கள் அனுமதி மறுத்திருப்பீர்களா அல்லது மறுப்பீர்களா? இதையெல்லாம் தயவு செய்து காவல்துறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் பிறந்துள்ளோம். நீங்கள் கூறினீர்கள் என்று நான் இன்று வரை கல்லறைக்கு செல்லவில்லை. அதேபோல் வருகிற மார்ச் 26ஆம் தேதி கொரோனாவே அஞ்சும் அளவிற்கு திருநெல்வேலி நெல்லை மாநகரம் அதிரும் வகையில் எங்கள் நாடார் இளைஞர்கள் ஒன்று திரள்வோம். அமைதியான முறையில் எங்களது காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் என்றும் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள்தான், அதற்கு விதிவிலக்கல்ல. அதேவேளையில் எங்கள் சமுதாய தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புகழஞ்சலியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.